Radio.in. சென்னையில் வரதட்சணை கொடுமையால் இளம்பெண் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2016 ஆண்டு தேவிக்கும் ராஜ் என்பவருக்கும் திருமணம் நடைபெற்றது. இதையடுத்து சிறிது நாட்களில் ராஜ் குடும்பத்தினர் வரதட்சணை கேட்டு தேவியை கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ராஜ் வேறு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்துள்ளார். இதனால் கணவன் மனைவி இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் மனமடைந்த தேவி தனது அறைக்கு சென்று தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். தற்கொலை செய்வதற்கு முன் தேவி தனக்கு நேர்ந்த கொடுமையை கண்ணீருடன் தனது செல்போனில் வீடியோவாக பதிவு செய்துள்ளார். பிரேத பரிசோதனை போது கடிதம் வைக்கப்பட்டுள்ள இடத்தில் தனது உடலில் தேவி எழுதி வைத்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து தேவி அறையில் 9 பக்கம் கடிதம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த கடிதத்தில் கணவனை கைது செய்து தண்டனை வாங்கி தர வேண்டும் என்று காவல்துறைக்கும் நீதிமன்றத்துக்கும் அந்த கடிதத்தில் கேட்டுக்கொண்டுள்ளார். இது தொடர்பாக தேவியின் உறவினர்கள் புகார் அளித்தனர். இதன் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.